ஸ்ரீமன் நாராயணீயம் 77ஆம் தசகம். உபஸ்லோக உற்பத்தி மற்றும் ஜராசந்த யுத்தம். சைரந்திரி உம்மை பற்றியே நினைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் தங்களின் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தாள். தன் இல்லத்தையும் தன்னையும் நன்கு அலங்கரித்து கொண்டு காத்திருந்தாள். தாங்கள் உத்தவருடன் அவளது இல்லத்திற்கு சென்றீர்கள். தாங்கள் வந்ததால் அவளது நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறியது. அதனால் மிகவும் மகிழ்ச்சியடைந்த அவள் பூரித்து அசையும் ஸ்தனங்களுடன் தங்களை பலவிதமாக பூஜித்தாள். தனிமையில் அவளை ஆனந்திக்கச் செய்தீர்கள். தாங்கள் அவளிடம் வேண்டிய வரம் கேள் என்று கூறினீர்கள். அவளும் பல இரவுகள் உம்மோடு கழிக்கும் விஷய சுகத்தையே வரமாக வேண்டினாள். ஞானம் உடையவளாயிருந்ததால் மோட்சத்தை இருந்தால் மோட்சத்தை கேட்டிருப்பாள். எப்போதும் தங்களின் அருகிலேயே இருக்கும் வரத்தை கூட அவள் கேட்கவில்லை. அனைத்தும் நீர் சங்கல்பித்தபடிதானே நடக்கும் குருவாயூரப்பா. பிறகு சில இரவுகள் அவளுடன் தங்கி அவளுக்கு ஆனந்தத்தை அளித்தீர்கள். அவளுக்கு உபஸ்லோகன் என்ற புத்திரனையும் அளித்தீர்கள். அவன் நாரத முனிவரிடமிருந்து பாஞ்சராத்திர ஆகமத்தை உபதேசம் பெற்று அதில் பிரசித்தனாக விளங்கினான். பின்னர் தாங்கள் பலராம சுவாமியுடனும் உத்தவரோடும் அக்ரூரரின் இல்லத்தை அடைந்தீர்கள். தங்களின் வரவால் மிகவும் மகிழ்ந்த அக்ரூரர் தங்கள் அனைவரையும் நன்கு வரவேற்று உபசரித்து பூஜித்து துதித்தார். அவரை நகரத்திற்கு அனுப்பி குந்தியின் புத்திரர்களான பாண்டவர்களை காட்டிலிருந்து நகரத்துக்கு திரும்பி வந்ததை பற்றியும் திருதராஷ்டிரனின் கெட்ட செயல்களை பற்றியும் அறிந்தீர்கள். ஜராசந்தன் என்பவன் தன் நண்பனும் மாப்பிள்ளையுமான கம்சனின் வதம் பற்றி கேள்விப்பட்டு மிகுந்த கோபம் கொண்டு மதுரா நகரத்தை அழித்தான். சிறிய படையுடைய தாங்கள் தேவலோகத்திலிருந்து பலராம சுவாமிக்கு கிடைத்த தேர் முதலியவற்றால் அவனது 23 அக்ஷோகினி படைகளை முறியடித்தீர்கள். பலராம சுவாமி ஜராசந்தனை கட்டி வைத்தார். அவனோடு யுத்தம் செய்ய ஆசை கொண்டு அவனை விடுவித்தீர்கள். ஏனெனில் அனைத்து அரசர்களையும் வென்று அவர்களது சேனைகளையும் அடைந்த ஜராசந்தனை போன்ற வீரன் அப்போது யாரும் இல்லை. தோல்வியடைந்த ஜராசந்தன் மற்ற அரசர்களின் உதவியுடன் 16 முறை உம்மோடு யுத்தம் செய்தான். விஷ்ணுவே அவனது 391 அக்ஷோகினி படைகளை அடித்து கொன்றீர்கள். என்னே உமது மகிமை! அவனுடன் 18வது முறை யுத்தம் ஆரம்பிக்கும் முன் 3 கோடி யவனர்களுடன் ஒரு யவனன் படையெடுத்து வருவதை அறிந்தீர்கள். உடனே விஸ்வகர்மாவை கடலின் நடுவில் ஒரு நகரை உருவாக்க சொல்லி அதில் மக்கள் அனைவரையும் குடியேற செய்தீர்கள். தேவசிற்பி உருவாக்கிய நகரத்தில் மக்கள் அனைவரும் குடியேறினர். தாமரை மாலை அணிந்து நகரத்திலிருந்து வெளியே வந்தீர்கள். யவனர்களின் தலைவன் பின்தொடர்ந்து வந்தான். உடனே தாங்கள் ஒரு மலை குகையில் மறைந்தீர்கள். தொடர்ந்து வந்த யவனன் தாங்கள் என்று நினைத்து குகையில் தூங்கிக் கொண்டிருந்த முசுகுந்தன் என்ற அரசரை காலால் உதைத்தான். விழித்த முசுகுந்தன் தங்கள் கையால் வதம் பெற புண்ணியமற்ற அந்த யவனனை தன் பார்வையால் சாம்பனாக்கினார். அப்போது குகையில் பக்தனான முசுகுந்தனின் எதிரில் அழகாக காட்சியளித்தீர்கள். இக்ஷ்வாகு வம்சத்தில் பிறந்த எனக்கு அரச வாழ்வில் விருப்பமில்லை. தங்கள் அனுகிரகம் ஒன்றே வேண்டுகிறேன் என்று முசுகுந்த சக்கரவர்த்தி தங்களை துதித்தார். அதை கேட்ட தாங்கள் மகிழ்ந்து எல்லா துக்கங்களையும் போக்கும் பக்தியையும் அதன் பின் முக்தியையும் அவனுக்கு வரமாக அளித்தீர்கள். வேட்டையாடி உயிரினங்களை கொன்ற தோஷம் நீங்க அவனை தவம் செய்ய கூறினீர்கள். பின் மதுரா நகரம் சென்றீர்கள். யவனன் அழைத்து வந்த சேனைகளை அழித்தீர்கள். வழியில் ஜராசந்தன் தடுத்தான். அவனுக்கு மமதை ஏறுவதற்காக அவனுக்கு கடைசியான வெற்றியை கொடுத்து கடலின் நடுவே உள்ள துவாரகா நகருக்கு சென்று ஓடி ஒளிந்து கொள்வது போல் பாவனை செய்தீர்கள். குருவாயூரப்பா, தாங்கள்தான் என்னையும் காத்தருள் புரிய வேண்டும். 77ஆம் தசகம் முற்றிற்று.